We are the brave, we are the bold. We can be anything, anything, anything. We are the light, we light the dark. We can do everything, everything, everything. So hold on, don't stop. There's so much in you. வணக்கம், வெல்கம் டு நல்விருந்து. நம்ம நாட்டுக்கோழி முட்டையில பெப்பர் சுக்கா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டை 5, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, பட்டை இது மாதிரி சின்னதா 1, கிராம்பு 2, ஜீரகம் பெரிய ஸ்பூன்லயே 1 ஸ்பூனு, மிளகும் பெரிய ஸ்பூன்லயே 1 ஸ்பூனு. ஏன்னா காரத்துக்கு இந்த மிளகு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சின்ன வெங்காயம் 1/6 நம்பரு, பூண்டு 1/10 பல்லுக்கு, இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு 1, தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது எந்த கோழி முட்டையில் வேணாலும் செய்யலாமா? எனக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுனால நான் இதில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு உயரமான குண்டா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா இப்படி தொடச்சி விட்டுருணும் சுற்றிலும். ஏன்னா இதில் முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம சுடுதண்ணியில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையை ஒவ்வொன்றும் நம்ம உடச்சி ஊற்றி பார்த்து தான் அதில் ஊற்றிக்கணும். எதாவது கெட்டு போயிருந்துச்சுனாக்கா வேஸ்ட்டாக போயிடும். உடச்சிக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். சூப்பர், இந்த முட்டை நல்லா இருக்குது. முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் நான் இது நாட்டுக்கோழி முட்டையில் இயற்கையாகவே அந்த உப்புனுடைய டேஸ்ட்டு அது மாதிரிலாம் இருக்குமா, அதனால நான் இதில் வேற எதுவுமே கலக்கலை. அந்த சுக்கா பண்ணும்போது மிளகெல்லாம் நம்ம நிறைய போடுறோம் இல்லையா, அந்த கார உப்பு எல்லாமே இதில் பட்டுச்சுனாலே போதும். இது நான் வேகமாக கொஞ்சம் தட்டிட்டேன், அதனால நல்ல முட்டை தான், அது கொஞ்சம் கடங்கிருச்சு. அப்படியே அழகாக ஊற்றிருந்தேன், இன்னும் நல்லா இருந்துருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கணும். இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு ஒரு பிரமனை வச்சு ஆடாமல் குண்டாக இருக்கிறதுக்காக அப்படி செய்கிறேன். அதுக்குள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடணும், அப்போ தான் நேராக கிடைக்கும் நமக்கு. இதே தண்ணி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எடுத்துக்கலாம். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சு வச்சிடணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா கிராஸ் ஆகிடும். இப்படி மூடி வச்சு சிம் பண்ணியே தான் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சாலே போதும். சுக்காவுக்கு தேவையான இந்த கொத்தமல்லி, பட்டை கிராம்பு, மசாலாஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வறுபட்ட உடனே அதுலேயே கூட ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். இந்த வறுக்கிற பதம் கரெக்டாக இருக்கணுமா, அப்படி இருந்துச்சுன்னா தான் அதனோட டேஸ்ட் அருமையாக வரும். ரொம்ப ஹீட் ஆகி பொரியற மாதிரிலாம் வறுக்க தேவையில்லை. நல்ல அப்படி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, தொட முடியாத அளவுக்கு சூடு வந்துச்சுன்னா போதும். இது வறுக்கும் போதே கொஞ்சமா கல்லுப்பு இந்த மாதிரி ஒரு 4 கல் போட்டுக்கிட்டோம்னாக்க ஜாரில் சீக்கிரம் நல்லா அரைபடும். இது பாருங்க வறுத்தது ஆறிக்குச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். மஞ்சள் தூள் சொல்ல மறந்துட்டேன், பாருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலா கூடயே அரைச்சிடலாம். வாசம் அப்படியே கம கமன ரூமே மணக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இதை அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்யறதுனால இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன். நீங்க அதிகமாக செய்யறப்போ தக்காளி தனியா, பூண்டு இஞ்சி எல்லாம் தனித்தனியா அரைச்சிக்கிட்டீங்கனாக்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதோ மஞ்சள் கரு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நடுவில் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, அது இருந்தால் பரவாயில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலில் மறுபடியும் இந்த போட்டு பெரட்ட போகிறோம் சுக்கா பண்ணுறதுக்கு, அதனால ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த பதம் எடுக்கிறது தான் கரெக்டு. கொஞ்சம் நேரம் ஆறுட்டுன்னு அதை எடுத்து பார்க்கலாம். முட்டை ஆறிச்சு.
இப்படி ஒரு தட்டு வச்சு எடுத்தோம்னாக்க நம்ம எண்ணெய் தடச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால ஈஸியா வந்துரும். லேசா தட்டினா பாருங்க அழகா வந்துருச்சு பாத்தீங்களா, இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப இத பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம இன்னும் கொஞ்சம் வேகட்டு வேகட்டும்னு விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஏதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா வயிறு வலிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். கேக் மாதிரி இருக்குப்பா பாக்குறதுக்கே அழகா. நானே அது எல்லாத்தையும் ஒன்னா அடிச்சு போட்டுருக்கலாமா, ஆனா இந்த மஞ்சள் கரு தனித்தனியா மேல தெரியட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊத்துனேன். சூப்பரா இருக்கு. ஒரு பீஸ் எடுப்பதோ பாதி வெள்ளையாகவும் இந்த மாதிரி தெரியறதுக்காக தான் அப்படி போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆறணும், அப்பதான் நம்ம சொல்றபடி இவங்க கேட்பாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்கலாம். முட்டை முழுசா ஊத்துனா பாத்தீங்களா எப்படி வெள்ளை கலரும் எல்லோ கலரும் கலந்து அழகா வந்திருக்கு. இதுக்காக தான் இந்த மாதிரி ஊத்துனது. அடுத்து தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு அது மாதிரி இல்ல எதுவும் போட தேவையில்லை. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம்னாலே போதும். அடுத்து உங்களுக்கு வேணும்னா சோம்பு தாளிச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு இந்த பச்சை வாசமே கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக வதங்கணும். அது மாதிரி வதங்கும் போது சுக்காவுக்கெல்லாம் அது ஒரு வாசம் கொடுக்குமா, ஒரு டேஸ்ட்டும் ஒரு இனிப்பான ஒரு டேஸ்டோட அந்த பெப்பர் டேஸ்டோட எல்லாம் கலந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல அந்த தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சாங்க, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சது அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப காஞ்சதுனால புகையா வந்து அது வேற கையை காட்டிட்டு பாருங்க. நானு இது கூட இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த பச்சை வாசல்லாம் போன ஊட்டி முட்டை பீஸ் போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆ எல்லா வாசம் சேர்ந்து வாசம் அட்டமே அட்டகாசமா இருக்குதுப்பா. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுக்கலாம். வெயில் கருக்குவோம். அடுத்து கொஞ்சமாக எரிஞ்சிச்சுன்னா கூட புகை பாருங்க எப்படி வருது. ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றினோம்னா போதும். இது கொஞ்ச நேரம் நல்லா சுண்டுட்டுன்னு முட்டையை போட்டு பரட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப போட தேவையில்லைம்மா, அந்த முட்டையிலையும் லைட்டாக அந்த உப்புனுடைய டேஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா வெந்து தான் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு முட்டை போட்டுடலாம். லேசாக கிளறி விடணும், ஏன்னா நம்ம அந்த ரெண்டு கலரும் அழகாக தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி முட்டை வேக வச்சுருக்குறோம். அப்படியே லேசாக கிளறி விட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்துட்டே இருந்தோம்னாக்க சூப்பரா இருக்கும். வாசம் அருமையா இருக்குதுமா. இது கொஞ்சம் இப்படி கிரேவி பதத்துல வச்சுக்கிட்டோம்னாலும் சுக்கானாலும் கொஞ்சம் பெரட்டி சாப்பிடுற மாதிரி கிரேவி பதத்துலயும் வச்சுக்கலாம். அருமையா நல்லா இருக்கும் பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விடுங்க. நான் போடுற எல்லா ரெசிபியும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம நான்வெஜ் தான் வாங்கி சாப்பிடணும் அது இதுன்னு நம்மளாம் யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முட்டை வாங்கினோம்னாலே குழந்தைங்க எல்லாருக்கும் வீட்டில் கொடுத்து நல்ல டேஸ்ட்டாக அருமையான ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலே கிட்டத்தட்ட கிடைக்கும். அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுக்காவா வந்துருச்சு பாருங்கதா, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு அழகா வந்துருச்சு. நாட்டுக்கோழி முட்டை சுக்கா ரெடி பாருங்க, எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. சமையலை ரசித்து செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.